கடலூர் அருகே கெடிலம் ஆற்றில் குளிக்க சென்ற இளம்பெண் உட்பட 7 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. தமிழ்நாடு முழுவதும் 44 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தாம்பரம் காவல் ஆணையராக அமல்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பூந்தமல்லி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் 2 பேர் கைது. உடலை வெட்டி குப்பையில் எரித்தது விசாரணையில் அம்பலம். தமிழகத்தில் 12 பேருக்கு உருமாறிய ஒமைக்ரான் தொற்று உள்ளதை உறுதிப்படுத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். தொற்றால் பாதிக்கப்பட்ட 12 பேர் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாக தகவல். சிறுமியின் கருமுட்டை விற்பனை உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதி. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 4 முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.